ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட டெலகிராம்லையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ நான் இப்போ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணால் அப்படின்னா எனக்கு என்ன ப்ரோ ப்ரொசீஜர், நான் எப்படி ப்ரோ அப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மெயில் வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எஸ்ஏஆர்சியில் வந்து அவங்க போட்டிருக்கதே வந்து போத் ஓரல் அண்டு போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே எஸ்ஏஆர்சி இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்ச் 8 வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த மெயிலில் வந்து போட்டுருந்துச்சு. இப்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஜிஸ்டர் நீங்கள் எங்கே பண்ணீங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரெண்டு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னது அப்படின்னா, ஓரல் அண்டு போஸ்டல்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஓரல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா புக்ஸு வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சாப்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் இன்டர்வியூ ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஓரல் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கான சாப்டர் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன். இந்த சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ பிளேஸ் சாப்டர் செலக்ட் பண்ணிக்கோம்னா அந்த சாப்டரில் போய் நான் புக்ஸ் வாங்கியிருப்பேன். இல்லை நான் போஸ்டல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா புக்ஸு வந்து எனக்கு வீட்டுக்கே வந்திருக்கும். போஸ்டல் பண்ணும்போது வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால நம்ம எஸ்ஐஆர்சி வந்து கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணியிருப்போம். நீங்கள் போஸ்டல் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஐஆர்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஓரலாக போஸ்டலா அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓரலாக போஸ்டலா அப்படிங்கிறது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்டல் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஏஆர்சி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போது என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ அப்படின்னா எஸ்ஏஆர்சிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயில் வரலை இப்போது அப்படின்னா எஸ்ஏஆர்சிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் பண்ணுங்கள். சார் நான் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி போஸ்டல் ஸ்டூடெண்ட், நான் போஸ்டல் ஸ்டூடெண்ட், நான் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணேன் பிலோ எஸ்ஏஆர்சிக்கு இதில் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து எனக்கு எதுவும் மெயில் வரலை சார். ஸோ நான் இந்த டேர்ம் வந்து எக்ஸாம் போத்தில் எழுத போகிறேன். நான் இப்போ வந்து எலிஜிபிள், பிஃபோரில் தான் பண்ணியிருக்கேன். பிஃபோர் ஆகஸ்ட் 2020 தான். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து எஸ்ஏஆர்சி கண்டக்ட் பண்ணுற ஆன்லைன் அந்த ஆன்லைன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்கில் நான் அப்பியர் ஆகலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பண்ணுங்கள். உங்களோட நேம், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட கரண்ட் பிளேஸ் வந்து போட்டுருங்க. அவங்க ரிப்ளை மெயில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி வந்து அவங்க இங்கே பண்ண முடியாது அப்படின்ட்டாங்கன்னா வேறு எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவரலாக போஸ்டலாக அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் எந்த இது பண்ணிங்கிறத கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எந்த டேட் ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் நீங்கள் ஆக்சுவலாக டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டெலகிராமில், எல்லாம் வந்து கேட்டுருந்தீங்க ஆன்லைனில் பண்ண என்ன ப்ரோ ப்ரொசீஜர் அப்படின்ட்டு. அவங்களே ஆக்சுவலாக மெயிலில் சொல்லியிருக்காங்க போத் ஓரல் அண்டு போஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் மெயில் ப்ரொசீஜரில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.